அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு பேலியோ ஃபுட் பார்க்கலாம் பேலியோ லன்ச்சு இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ் ரைஸுக்கு சாதத்துக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக காலிஃப்ளவர் வச்சு ரைஸ் மாதிரி நம்ம உதுத்து விட்டு காலிஃப்ளவரில் ரைஸ் செஞ்சு அதில் வந்து சாம்பாரோ ப மற்ற கொழம்பு புளி குழம்பு எது வேணால் வச்சு சாப்பிடுவோம் அது எப்படி செய்கிறது இந்த காலிஃப்ளவர் ரைஸ் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த காலிஃப்ளவரை மே சின்ன சின்ன தனி தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நம்ம யூஸ்வலாக காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு முன்னாடி சில்லியோ குருமாவோ எது செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கொதிக்க வச்ச தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு பிளான்ச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அதில் வந்து நான் உப்பும் மஞ்சள் தூளும் போடுவோம் யூஸ்வலாக இதில் வந்து வெறும் உப்பு மட்டும் ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒயிட் ரைஸ் மாதிரியே ஒயிட் கலரில் இருக்கணும் காலிஃப்ளவர் அதனால் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை வெறும் உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி கொதித்ததும் காலிஃப்ளவரை போட்டு மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம் அதுலேயே வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது அந்த காலிஃப்ளவரை மட்டும் தனியாக இது மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கீழே வந்து அந்த சின்ன சின்ன புழுவோ பூச்சியோ எது இருந்தாலும் கீழே தங்கிடும் அந்த தண்ணியில் ஸோ இந்த காலிஃப்ளவரை மட்டும் இது மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டெம் கூட பாருங்கள் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்திருக்கும் இது மாதிரி நல்லா கொஞ்சம் அதிலேயே வெந்ததுக்கப்புறமா இப்படி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கேரட் துருவியில் வச்சு துருவும் போது அழகாக பூ மாதிரி நம்ம ரைஸ் மாதிரியே தனித்தனி பீசஸாக வந்துடும் இதில் கொஞ்சம் அது வெந்திருக்கிறதுனால அந்த ஸ்டெம்ஸும் வந்துடும் இந்த ஸ்டெம்ல இருக்குல்ல சின்ன சின்னதாக ஸ்டெம் இருக்குல்ல அது கூட அப்படியே கொலைஞ்சி இந்த துருவரும் போது அப்படியே வந்துடும் இது மாதிரி ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம துருவி வச்சுக்கலாம் துருவி வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாமே துருவியாச்சு பொலப்பொலன்னு ரைஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ்ஸு செய்கிறதுக்கு இப்போது எப்படி தான் நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரை சும்மா நம்ம அந்த ரைஸ் மாதிரி துருவி வச்சா கூட கொஞ்சம் சாகியாக இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த நீர்த்தன்மை அதில் இருக்கும் இல்லையா அதுக்காக அதை எடுக்கிறதுக்காக ரைஸ் மாதிரி பொல போலன்னே ஆகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பேனில் இது வந்து இரும்பு பேனு அதனால் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி இரும்பு சட்டியிலையோ இரும்பு பேன்லேயோ யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒட்டாமையும் வரும் ஒன்று இன்னொன்று வந்து அந்த இரும்பு சத்தும் சேரும் ஸோ அந்த இரும்பு பேனில் மீடியமில் வச்சு மீடியம் லோ அதில் வச்சு லைட்டாக நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அந்த நீர்த்தன்மை நீர் பசை வந்து கொஞ்சம் போயிட்டு நெய்யோட கோட்டிங் கொஞ்சம் இருக்கும் நெய் வந்து அப்படியே அதில் கலந்துருக்கும் அப்போ வந்து நமக்கு தனித்தனியாக அப்படி நிற்கும் கொல கொலைன்னு கொலையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி பண்ணிட்டோன்னா அதே இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து இப்படி செய்யும்போது அந்த காலிஃப்ளவரோட பச்சை வாசனை மாதிரி ஒரு வாசனை சிலருக்கு பிடிக்காது அது இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து சாம்பாரோ இல்லை வேறு நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேலியோ காலிஃப்ளவர் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்